சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கல்யாண வீடு, கல்யாண வீடு. நீ என்ன பக்கம் போறேன்னு தெரிஞ்சா நானும் உன் கூட கிளம்பிடலாம்னு கேட்டேன். நான் ஒரு முக்கியமான வேலையா போறேன். பர்சனல் மேட்டர்யா, தனியா போறதான் பெட்டர். அட என்னப்பா, என்னமோ நான் தான் உன் வேலையை கெடுக்க போற மாதிரி பேசுறேன். இந்த பாரு, உன் பர்சனல் மேட்டர் என்ன ஏதுன்னு நான் கேட்டிருக்கேன். இந்த பாரு, உன் வேலையை நீ தனியாவே பாரு, நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போறதுல என்ன கஷ்டம்? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? ஏதாவது பர்சனல் மேட்டரா? பர்சனல்னு சொல்ல முடியாது, வேற ஒரு விஷயம். அப்ப வெயிட் பண்ணு, நான் போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் ஆறு அமர நிதானமா பேசுவோம். ஓகேவா? நான் வரேன். ஏய், என்னப்பா நீ, அது வரைக்கெல்லாம் காத்திருக்க முடியாது, கொஞ்சம் அர்ஜென்ட். என்ன செய்யணுங்கிற? இந்த பாரு, ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்புவோம், போற வழியில ஏரி கடையில உட்காந்து பேசுவோம் 10 நிமிஷம். அதுக்கப்புறம் நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு, நான் பாட்டுக்கு என் வேலையை பாக்குறேன். ஓகேவா? இல்ல இல்ல, ஒரு இடத்துக்கு வரேன் சொல்லிட்டேன், வழியில உட்காந்து பேசுனா வேலை கெட்டு போயிடும்ல. யாரையா இவன், எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்ட்டு. யோ சத்யா, நாம ரெண்டு பேரும் பேச போற விஷயம் நீ பார்க்க போற வேலையை விட முக்கியமானது, அதனால பேசாம வா, 10 நிமிஷத்துல நான் அனுப்பிச்சிடறேன். அதுக்கப்புறம் நீ எங்க போகணுமோ அங்க போய்க்க. வண்டி எடுப்பா, அங்க போய் பேசிக்கலாம். ஹெல்மெட் போடு, வண்டி வண்டி எடு. குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு போ போ. டேய் மாப்ள, வண்டி நிப்பாட்றா. எதுக்கு? போன் அடிக்குதுடா. டேய் பேசு. டேய், யூரின் வேற பாஸ் பண்ணு, ஓரம் நிப்பாட்றா. ஹலோ, ரோஜா பேசுறேன். தெரியுது மேடம், சொல்லுங்க. எங்க இருக்கீங்க? அவன் கூட தான் இருக்கேன். அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வாங்கியாச்சா? இனிமேல் தான் மேடம். எப்ப வாங்குவீங்க? ஏங்க, இது என்ன சினிமா தியேட்டர்ல டிக்கெட் வாங்குற சமாச்சாரமா? 7 மணி ஷோக்கு முன்னாடியே வாங்கி வைக்கிறது. அப்படியெல்லாம் டக்குன்னு வாங்க முடியாது மேடம். உட்காந்து பேசணும், கரெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வாங்க முடியும். சொல்லி அரை மணி நேரத்தில் வாங்கிட்டியா வாங்கிட்டியான்னு சொன்னா எப்படி? இந்த பாருங்க, அதை வாங்குறதுக்காகத்தான் அவனை காட்டுக்குள்ளே நான் கூட்டு வந்திருக்கேன். வாங்கிடுவீங்கல்ல? அது என் பொறுப்பு மேடம், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பணத்தை ரெடி பண்ணுற வேலையை மட்டும் பாருங்க, அதுதான் முக்கியம். பணம் கைக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, வீடியோ லீக் ஆயிரும், அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. சும்மா தேவையில்லாமல் மிரட்டாதீங்க, பணம் எல்லாம் சொன்ன மாதிரி வந்துடும். அப்போ வீடியோவும் வந்துடும். சரி, அது கூட சேர்ந்து இன்னொரு அசைன்மெண்ட்டும் இருக்கு. சொல்லுங்க. ரெசார்ட்ல நடந்த பாட்டு கச்சேரியில பாட்டு பாடினானே கோபின் ஒருத்தன். ஆமா, சத்யனோட ஆளு, உங்களோட வில்ல. அவன் இருக்க கூடாது. இருக்க கூடாதுன்னா? தூக்கணுங்க, அவன் உயிரோடயே இருக்க கூடாது. வீடியோ தான் நம்ம கைக்கு வந்துற போதே, அப்புறம் எதுக்கு அவனை தூக்குறேன் இவனை தூக்குறேன்னு ரிஸ்க் எடுக்கிறீங்க? எவனை தூக்கினாலும் தூக்கலைனாலும் இவனை தூக்கணும். மொத்தத்துல கோபி உயிரோடயே இருக்க கூடாது. சரி, செஞ்சிரு. ஆனா அதுக்கு தனி அமௌண்ட் ஆகுமே? எவ்வளவு வேணும்? முதல்ல 2 லட்சம், அப்புறம் 3 லட்சம், மொத்தத்துல 5 லட்சம். ரெண்டு மேட்டருக்கும் சேர்த்து தானே? ஆமா. சரி, தரேன். நான் பணத்தை ரெடி பண்றேன், நீங்க கோபியை போட்டு தள்ளுறதுக்கு ஆள் ரெடி பண்ணுங்க. சரிங்க. இப்போ ஹோட்டல்ல தான் இருக்கான். நான் பாத்துக்கறேன். வாட்ஸ்அப்ல அவனோட போட்டோ அனுப்புறேன், உங்க ஆளுங்க கிட்ட ஷேர் பண்ணிடுங்க. சரிங்க. இப்பவே வந்தீங்கன்னா கோபியை ஹோட்டல்லயே வச்சு முடிச்சிடலாம். கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா எல்லாரும் கோவில்ல இருப்போம், அங்க வச்சு கூட முடிச்சிடலாம். என் கழுத்துல தாலி விழுற நேரத்துல
உன் கழுத்துல கத்தி விழுண்டா, பாரு என்ன நடக்குதுன்னு. இங்கயா இங்கதான் மாப்பிள, ஒரு முக்கியமான மேட்டர் பேச. எதுக்குடா வாடா சொல்றேன் வா. என்ன வேலை? சொல்ல மாட்டேன். ரகசியம். நீ பேச வேண்டியத பேசு, நான் கிளம்புறேன். பேச வந்த விஷயமே அதானடா. சொன்னியே ஏதோ வேலை இருக்கு, அவசரமா போகணும்னு. அதான் விஷயமே. நான் என்ன வேலையா போறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் தெரியும் சத்யன். நீ அந்த ராஜா ரூம்ல கேமரா செட் பண்ண அந்த வீடியோ ஃபுட்டேஜ கோபி கிட்ட கொடுக்கறதுக்காக தான் நீ இப்ப போறேங்கிறது எல்லாமே தெரியும். எப்படி தெரியும்? என்ன பண்ணி உன் கூடவே இருக்கேன், தெரியாம இருக்குமா? எனக்கு இதுல என்ன வருத்தம்னா, இப்படி ஒரு மேட்டர் நடந்திருக்குங்கிறத நீ என்கிட்ட சொல்லவே இல்லை பத்தியா? ஏன்னா நீ என்ன நம்பல அதானே? சரி அதை விடு. அது எதுக்கு? இப்போ எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லு. இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி கொடுக்கறதுனால உனக்கு என்ன லாபம்? உண்மை எல்லாருக்கும் தெரியும், எந்த தப்பும் பண்ணாத ஒரு அப்பாவிய காப்பாற்ற முடியுங்கிறது தான் லாபம். எந்த தப்பும் பண்ணாத அப்பாவி தப்பிச்சுக்குவாங்கிறது அவனுக்கு லாபம், ரைட்டு? நான் கேக்குறது உனக்கு என்ன லாபம்? உண்மை ஜெயிக்கொன்றதே லாபம் தானே? இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வை, அப்புறம் வாயில ஏதாவது வந்துட போகுது. ஏண்டா தனிப்பட்ட முறையில உனக்கு என்னடா லாபம்னு கேட்டா என்னமோ உண்மை அப்பாவின்னு பேசிட்டு இருக்க. காசு ஏதாவது கிடைக்குமா? பணம், துட்டு, துட்டு. நான் பணத்துக்காக இந்த வேலையை செய்யல, ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக தான் இந்த வேலையை செஞ்சேன். யாரோட ஃப்ரெண்ட்ஷிப்? கோபி. ஓ, அப்ப ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக என்ன வேணாலும் செய்வேன். சரி, நானும் உனக்கு ஃப்ரெண்டு தானே, எனக்காக ஒரு மேட்டர் பண்ணுவியா? என்ன? நீ உன் சட்ட பையில வச்சிருக்கிய வீடியோ ஃபுட்டேஜ், அந்த பென் டிரைவ், அதை என்கிட்ட கொடுத்துரு. என்ன விளையாடுறியா? அதை நான் கோபி கிட்ட தான் கொடுப்பேன். என்னடா, நானும் உன் ஃப்ரெண்டு தானடா. அந்த ஃப்ரெண்டு கேட்ட கொடுப்பேன், இந்த ஃப்ரெண்டு கேட்ட கொடுக்க மாட்டியா? இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. நீ தெரிஞ்சுதான்டா பேசுறேன். இந்த பென் டிரைவ் கொண்டு வந்து கொடுத்தா 2 லட்சம் ரூபாய் தர்றதா அந்த ரோஜா சொல்ற. ரோஜாவா? ரோஜாவே தான். சரி, நான் நேரடியாவே மேட்டருக்கு வர்றேன். ஆமா, நீ எவ்வளவு எதிர்பார்க்கற? எவ்வளவு எதிர்பார்க்கறன்னா எனக்கு புரியல. இந்த வீடியோ ஃபுட்டேஜ் வேற யாருக்கும் கிடைச்சிடாம, முக்கியமா கோபிக்கு கிடைச்சிடாம, அதை தான் கையில கொண்டு வந்து சேர்த்தா அதுக்கு ரோஜா கொடுக்கறேன்னு சொன்னது 2 லட்சம். அந்த 2 லட்சத்துல நீ எவ்வளவு எதிர்பார்க்கற? எனக்கு எதுவும் தேவையில்லை. இந்த வீடியோ ஃபுட்டேஜ நான் உன்கிட்டயோ ரோஜா கிட்டயோ கொடுக்க போறது இல்ல. பத்தியா, பத்தியா முட்டாள் மாதிரி பேசுற பத்தியா? பணம் கொடுக்கறேன்னு சொல்ற பார்ட்டியை விட்டுட்டு ஓசியில வாங்குறவனுக்கு போய் கொடுக்கறேன்னு சொல்ற பாரு. நீ என்ன சொன்னாலும் என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் உண்மை ஜெயிக்கணும், அவ்வளவுதான். சரிப்பா, நீ கோபிகிட்டே கொடு. நீ சொல்ற மாதிரி உண்மையே ஜெயிக்கட்டும், ஆனா காசை வாங்கிட்டு கொடு. இந்த வீடியோவுக்காக ரோஜா கொடுக்கறேன்னு சொன்ன 2 லட்சத்தை விட ஒரு 10,000 ரூபாய் ஜாஸ்தி வாங்கிட்டு கொடு. நான் என்ன உன் மாதிரி வியாபாரி நினைச்சியா? இந்த மாதிரி வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாது. வேணா, என்கிட்ட விடு, நான் செய்யறேன். உண்மையை வெளிப்படுத்துறேன்னு துடிக்கிற அந்த கோபி கிட்டயோ, இல்ல அந்த உண்மையால ஆதாயம் அடைய போற ராஜா கிட்டயோ நான் பேரம் பேசுறேன். நான் பேரம் பேசுறேன்னு வச்சுக்கேன், இந்த வீடியோக்கு எப்படி 3 லட்சம் ரூபாய் கடந்துருவேன். நாம இத 3 லட்சம் ரூபாய்க்கு ராஜாவுக்கு விற்க போறேன்னு தெரிஞ்சா ரோஜா 4 லட்சம் கூட கொடுப்பான்.
ஆக மொத்தத்துல ஒரு நல்ல ரேட்டுக்கு யார்கிட்டயாச்சும் வித்து அதுல வர்ற காசை ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கோ. என்ன சொல்ற? தேவையே இல்ல, எனக்கு காசு வேண்டாம், ஆளை விடு, நான் கிளம்புறேன். மாப்பிள மாப்பிள இருறா இருறா, அவசரப்பட்டு முடிவெடுக்காத, பெரிய மேட்டர் மாப்பிள, நிறைய காசு கிடைக்கும். இந்த அளவுக்கு காசு நமக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. யாரும் கொடுக்க வேண்டாம், நான் வாங்குற சம்பளமே எனக்கு போதும். ஆனா எனக்கு பத்தாதுரா, எனக்கு காசு வேணும்டா. காசு வேணும்னா வேற ஏதாச்சும் தொழில் பண்ணி சம்பாரி, என்னையா தொந்தரவு பண்ற? ஏன்னா உங்ககிட்ட தான் தங்க முட்டையிடுற வாத்து இருக்கு, அதுவும் சட்ட பையில இருக்கு. வேணா, இதுக்கு மேல இந்த விஷயத்த பேசுன நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே கெட்டு போயிடும். டே, ஒரு சாதாரண பென் டிரைவ் கொடுக்க மாட்டேங்கிற உங்ககிட்ட எல்லாம் என்னடா ஃப்ரெண்ட்ஷிப்? தேவையில்லடா. இப்ப அந்த பென் டிரைவ தருவியா தரமாட்டியா? தரமாட்டேன், கோபி கிட்ட தான் தருவேன். நில்ரா, ப்ளீஸ்ரா நில்ரா. நல்ல யோசி, இத கொண்டு போய் கொடுக்கறதால உனக்கு நல்லவங்கிற பட்டத்தை தவிர வேற எதுவுமே கிடைக்காது. அந்த பட்டத்தை வச்சு உன்னால நான் கூட வலிக்க முடியாது. நான் கொண்டு வந்திருக்கிறது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. தேடி வந்த ஸ்ரீதேவியை எட்டி உதைக்காத. இதுக்கு மேல உன் கூட பேசி பிரயோஜனம் இல்ல, நான் கிளம்புறேன். டே இருறா இருறா, சொல்றது கேளு. எதையும் கேட்க தேவையில்ல, நீ உன் வேலைய பாரு, நான் என் வேலைய பாக்குறேன். இதான் உன் முடிவா? ஆமா. அப்ப இதுதான் என் முடிவு. நீ காப்பாத்தணும்னு நினைச்ச உண்மை உன்னை காப்பாத்துச்சா? மடையா.